morning to all. Let us see the lesson animals and their food. We have a lesson animals and animals and their food. That is animals and their food. That is animals and their food. That is animals and their food. About food, we have to divide it into three types of animals. That is herbivores, carnivores, omnivores. First, herbivores are animals only eat plants. Animals வந்து plant மட்டும் தான் சாப்பிடுவோம். அந்த animals பேர்னா herbivores animal. Carnivores means animals eat only flesh. Carnivores animals அந்த மாமிசம் மட்டும் தான் சாப்பிடுவோம். அது carnivores animal அப்படின்னு சொல்றோம். Next omnivores. Omnivores plant சாப்பிடும் flesh சாப்பிடும். அதுதான் omnivores animals அப்படின்னு சொல்றோம். Plant eating animals example என்னன்னா cow, camel, deer. இது வந்து plant மட்டும் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி கார்னிவரஸ் அனிமல்ஸ் லயன், டைகர், லியோபார்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ளெஷ் மட்டும்தான் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஆமிவரஸ் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், பியர்ஸ், ராட், ஃபாக்ஸ் இது போத் பிளான்ட்டும் சாப்பிடும் அதே மாதிரி ஃப்ளெஷ்ஷும் சாப்பிடும். அதுதான் ஆமிவரஸ் அனிமல்ஸ். ஒவ்வொரு அனிமல்ஸும் அதை சாப்பிட்றத வச்சு அதோட டீத் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸோட டீத் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸோட டீத் ஸ்ட்ராங் பேக் டீத்தா இருக்கும். டீத் ஸ்ட்ராங்காகவும் பேக் டீத்தா இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹெல்ப் டு சூ த கிரைண்ட். அது நல்லா மென்று சாப்பிடுறது. சூ அப்படின்னா மெல்றது. மென்று சாப்பிட்றதுக்காக அதோட டீத் வந்து ஸ்ட்ராங் பேக் டீத்தா அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்ல சூயிங் கட். சூயிங் கட்னா அசை போடுற அனிமல். அசை போடுற அனிமல்னா என்னது அப்படின்னா அந்த கவு இதெல்லாம் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளெல்லாம் மேஞ்சிட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்து அசை போட்டு திருப்பி மென்று சாப்பிடும். ஃபர்ஸ்ட் சும்மா பொரிச்சுட்டு முழுங்கிடும் ஃபுல்லா. திருப்பி அதை வாய்க்கு கொண்டு வந்து அசை போட்டு ஃபுல்லா அதை மென்று சாப்பிடும். அதுக்கு பேர் தான் சூயிங் கட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்னோஸ். ஸ்னோஸ் அப்படின்னா பொரிக்கிறது. ராபிட்டு இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பொரிச்சு சாப்பிடும். அதோட முன் பல்லுல அதை என்ன செய்யும் பொரிச்சு பொரிச்சு சாப்பிடும். நட்ஸ் இதெல்லாம் வச்சு பொரிச்சு சாப்பிடும். அதுக்கு பேர் தான் ஸ்னோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கார்னிவோரஸ் அனிமல்ஸோட டீத். கார்னிவோர அனிமல்ஸ் டீத் எப்படி இருக்கும்னா ஷார்ப் பாயிண்டட் ஸ்லைட்லி கர்வ்டு டீத். அதெல்லாம் ஷார்ப்பா இருக்கும். பாயிண்டட் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது நல்லா ஷார்ப்பு நீளமா இருக்கும். ஸ்லைட்லி கர்வ்னா லைட்டா அப்படி வளைஞ்சு இருக்கும். ஏன் அப்படி வளைஞ்சிருக்கு எதனால அப்படி இருக்கு அப்படின்னா தே யூஸ் டு ஹெல்ப் டு டியர் த ஃப்ளெஷ். ஃப்ளெஷ்ஷை வந்து அது கிழிச்சு சாப்பிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி டீத்தருக்கு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வெல்லோ ஃபுட் ஹோல். சில அனிமல்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஃபுட்டு அப்படி ஃபுல்லாக முழுங்கிடும். முழுங்கி அதை அப்படி மென்று சாப்பிடும். அந்த மாதிரி முழுங்குறது எது எதுன்னா மைல்ஸு, லிசார்ட்ஸு, ஸ்னேக்ஸு இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஃபுல்லாக அப்படியே எந்த அனிமல்ஸை பார்த்தாலும் அதுக்கு தேவையான ஃபுட்டு தேவைப்படும் போது அதை அப்படியே ஃபுல்லாக முழுங்கிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரா லைக் டியூப் பட்டர்ஃப்ளை, பீஸு இதோட இது பார்த்தோம்னா ஸ்ட்ரா மாதிரி ரெண்டு டியூப் மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளார்ல இருக்க ஹனியை அது எடுத்து சாப்பிடும். அதுதான் அதோட ஃபுட்டு. அதுதான் அதுக்கு யூஸ் ஆகிற ஃபுட்டு. நெக்ஸ்ட் ஃப்ராக் என்ன செய்யும் அப்படின்னா லாங் ஸ்டிக்கி ட்ரங்க் இருக்கும் ஃப்ராக்கு. அது என்ன செய்யும்னா பூச்சி ஏதாவது பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அந்த பூச்சி போய் தொட்ட உடனே அதை அப்படியே ஒட்டிக்கும். ஸ்டிக்கி அப்படின்னா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த ரோல் பண்ணிக்கும். அதோட ட்ரங்கை ரோல் பண்ணி ஃபுல்ல முடிக்கும். அந்த டைப் ஆஃப் டீம் தான் அதுக்கு ஃப்ராக் இருக்கு. நெக்ஸ்ட் ஜிராஃபி. ஜிராஃபி எப்படி இருக்கும்னா நல்லா லாங் நெக். அந்த லாங் நெக்கை வச்சு அதோட ட்ரீல உள்ள பிரான்ச்சஸை வந்து மடிச்சு எடுத்து சாப்பிடும். இந்த மாதிரி ஜிராஃபி சாப்பிடும். அதுக்கப்புறம் எலிஃபண்ட். எலிஃபண்ட் எப்படி இருக்கும்னா ட்ரங்க். ட்ரங்க் மீன்ஸ் அந்த தும்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தும்பிக்கையை வச்சு அதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது வளர்ச்சி மரத்துல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. தேங்க்யூ சில்ட்ரன். இன்னைக்கு அனிமல்ஸோட டைப்ஸ் பத்தி பார்த்தோம். அதோட டீத் பார்த்தோம். அது எப்படி எந்த வகையில எப்படி சாப்பிடுன்ற பத்தி எல்லாம் பார்த்தோம். பேலன்ஸ் டைட்டு நாளைக்கு பார்ப்போம்.